பார்ப்போம். பருப்பும் நெய்யோடு கலந்து வீசுகின்றன. ஆகாரம் பார்ப்போம். இருந்தால் என்ன, அதற்கு என்ன, உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு நீங்கள் வேண்டாம். அதோ பருப்பு நெய்யும் தின்றிருக்கானே, அவன் தான் அவன் உயிர். என்ன செய்ய போகிறாய்? அவன் ஒரே முழுதான் முழுங்க வேண்டும். அதாவது உனக்கு பசியாக இருக்கிறது, அவனை தின்று முழுங்க போகிறாய்? வேண்டாம். எங்கள் கூட வந்திருக்கும் வேதியரை நீ கேட்பது கூடாது. வேண்டாம். நாங்கள் நாலு பேர்கள் இருக்கிறோம். எங்கள் நாலு பேர்கள் யாரையாவது ஒருத்தரை குறித்து புதித்துக் கொள்ளலாம். நாலு பேரும் தேவையில்லை. அந்த பருப்பு நெய் சாம்பார் சாப்பிட்டிருக்காதே, அவனை மட்டும் எனக்கு இரையாக வேண்டும். ஆகா உனக்கு அவ்வளவு மமதையா? ஆகா ஆகா உனக்கு அவ்வளவு மமதையா? ஆகா ஆகா உனக்கு அவ்வளவு மமதையா? ஆகா
மரியாதையாக வழியை விட்டு விலகிவிடு, உன்னை கொண்டு விடு. பாவம், உன்னை பாவம் என்று விளக்கி விடுகின்றேன். அவள் பல பாவங்களை செய்தவள் இந்த பாப்பா. அவர் பருப்பும் நெய்யும் மக்களை ஏமாற்றி அடைக்கலமாக தூக்கி போடு. அவரை என் முன்னாடி அடே வேதாளம், என்னை யார் என்று நினைத்தார்? நான் யார் தெரியுமா? நீ யாராயிருந்த எனக்கு என்ன? என்னை யார் என்று நீ நினைத்தாய்? உன்னை பாவம் என்று விளக்கி விடுகிறேன். விளக்கு தேவையானவனைத்தான் நான் பூஜிப்பேன். அவன் இங்கே பரவாயில்லை. நான் யார் என்பது உனக்கு தெரியவில்லை. பாவம் பிழைத்து போல் என்று தான் என்னவே மண்ணில் செத்துக்கு கூப்பிடுகிறாய். அப்படியா? மரியாதையாக ஓடிவிடு. இந்த இடத்தில் இருக்காமல் ஓடிவிடு, இல்லையால் உன்னை கொண்டு விடுவேன். முழுங்கி விடுவேன். ஆனால் நீ உன்னை முழுங்கினால் முழுகிப்படா, அவனை முழுங்கினால் தான் இன்னைக்கு வகிருங்கள். கொன்றுவிட்டேன்.
பார்கள் வேதாளத்தை கொண்டு விட்டேன். வேதாளம் இறந்து விட்டதா? தாண்டி எதற்காக சந்தேகம் இருக்கிறதா? அர்ஜென்ட் போய் சொன்னான்னு சொல்லுவே சந்தேகமரி. அவை அப்பொழுதே என் கணவர் கொண்டு விட்டார். உயிரோடு இருக்கிறீர்கள் சுவாமி, எதற்காக நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படி சொல்லவில்லையே சுவாமி. சுவாமி, நீங்க என்ன செத்தா சுவாமி போயிட்டீங்க? இவனும் போய் சொல்லுவியா செட்டை இருக்கு. என்ன சொல்ல அப்படியே ஏன் ஏற வேண்டும்? Oh,
மறுக்கிறது அம்மா. நாம் என்ன செய்வது? Thank you.
வந்திருக்கா, ரொம்ப திரவியம் கிடைக்கும். படி செஞ்சிருவோம், அழைச்சிட்டு நான் உங்கள் முன்னில் அரங்கேற்றம் பண்ண வேண்டும். நல்லபடியாக வாங்கள், பாடுங்கள் அம்மா. ஒரு வகையும் இல்லையே ஐயா, இப்படி வாருங்கள். அதை பத்தி கவலையே பட வேண்டும். நான் அயோத்தியே அர்ச்சந்திர மன்னன். என் தந்தை திருச்செந்து சக்கரவர்த்தியால் விடப்பட்ட கட்டளையை வைத்து எனது நாமத்தின் பெயரையும் வைத்து அர்ச்சனை. அப்படியே செய்யறேன் ஐயா, பரவாயில்லையா ஐயா, எல்லாத்தையும் பகவான் ஏற்றுக்கொள்வார். Thank you.
இன்றோடு எத்தனை நாள் தவணை முடிஞ்சிருக்கு? இன்றோடு 47 நாட்களாக இருக்கு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. உண்மை சுவாமி, அதுக்குள்ள கடவுளை கொடுக்கணும். தருகிறேன் சுவாமி, சற்று பொறுங்க. தேவி அம்மா, கௌசிகருக்கு தருகின்ற தவணை இன்னோடு முடிய போகிறது அம்மா. இன்னும் ஒரே ஒரு நாட்கள் தான் இருக்கின்றன. பெண்ணே அண்ணமே, சொன்ன சொற்படி பொண்ணை தர வேண்டும் அம்மா. நாம் என்ன இதற்காக மனம் கலங்குகிறீர்கள் பிரபு. அடியால் ஒரு விண்ணப்பம் சொல்கின்றேன். ஆனால் நம்மிடம் விற்பதற்கோ வாங்குவதற்கோ எந்த எதையும் கிடையாது. ஆகையா நானும் மைந்தனும் உங்களுடைய சொத்துக்காரே. அப்படி இருக்கும் போது மைந்தனும் இங்கு யாருக்காவது அட்டே
பெற்று கடனை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டாயே அம்மா. எப்படி இந்த வார்த்தையை சொல்வதற்கு உனக்கு மனம் வந்தது அம்மா? அம்மா, நான் உன்னை திருமணம் முடிக்க வரும்போது பாலை நிலத்தில் குடிகொண்டிருந்தாரே அம்மா காளிகாதேவி, கற்றோரை பொற்றோரை தந்தாலே தவிர உனக்கு தெரியும் அல்லவா, என் முன் தோன்றி எனக்கு காட்சி கொடுத்து கற்றோரை பொற்றோராக தந்தால் தவிர அரிச்சந்திர நீ பின்னால் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க போகிறாய் என்று ஒரு பயத்தை மாத்தாயா, நாட்டு குடிகளில் குறைந்திருக்க நாம் வேட்டைக்கு சென்றிருந்தோம் அல்லவா என்று கண்ட சொப்ப அவரிடமோ காசி 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 என்றோம், காசி வந்தடைந்தோம், கைலாசரை வழிபட்டோம், அவர் ஒரு நல்வழியை காட்டிவிட்டார். தாங்கள் மனம் தளராமல் என்னையும் மைந்தரையும் இங்கு உள்ளவருக்கு விட்டு அவருக்கு சேரவிடைய திரவத்தை கொடுத்த சத்தியத்தின் நிலையில் கால நேரத்தை கருதி நாம் நிற்க வேண்டும். உண்மைதான தேவி, வேறு வழி இல்லை அம்மா. அப்பாலே பிரபு, நான் அதை தெரிவித்து நான் கடவுளை அடைக்கிறேன். தயங்காமல் தெரிவீர்கள். மழையை விற்க விற்கிறேன் அம்மா. உன்னை
முட்டை விற்று நான் முனிவன் கண்ணை அடைக்கிறேன் அம்மா, அடைக்கிறேன். விலையோ விலை என்று கூறி எனது மனைவி எப்படிப்பட்டவள், எப்படி உயர்ந்தவள் என்று இதோ தெரிவிக்கிறேன்.